அஞ்சாவது வியாழன் என்ற கிரகம், ஆறாவது வெள்ளி என்ற கிரகம், ஏழாவது யுரேனஸ் என்ற கிரகம், எட்டாவது நெப்டியூன் என்ற கிரகம், ஒன்பதாவது புளூட்டோ என்ற கிரகம். இதுதான் உண்மை. இந்த ஒன்பது கிரகத்துல பூமி மூன்றாவது கிரகம். வெப்பமயமாகி கொண்டு வருகிறது, நீர்மட்டம் குறைந்து வருகிறது, சுத்தமாக நீர்மட்டம் குறைய ஆரம்பிச்சிச்சு. பூமி ஒவ்வொரு மணிக்கும் ஒரு மரக்கண்ணை நட்டு வைத்தால் அது பூமி தாய்க்கு நாம் செய்ய நன்மை. மனிதனாகப்பட்டவன் தூங்கும் போது வாங்க மூச்சு சுழி மாறி போனால் போச்சு. நாம சுவாசிக்கிற காற்றையே மரங்கள் தான் உற்பத்தி பண்ணுவது உண்மை. அதான் உண்மை. மரங்கள் குறைய குறை மழை வளம் குறைந்து விட்டது. நிச்சயமாக ஒவ்வொரு மணி ஒரு ஒரு மரக்கண்ணு நாம் இருக்கும் வீட்டுக்கு அருகே, பள்ளிக்கூடத்துக்கு அருகே இருக்கும் கோயிலை சுற்றி மரங்கள் நட்டு வைத்தால் அது மனிதனுக்கு தான் நன்மை. பத்து மாசம் சுமந்து பெற்று எடுப்பவள் தாய், தன்னுடைய ரத்தத்தை தாய்ப்பாலாக கொடுக்கக்கூடியவள் தாய், உலகத்தில் ரத்தமும் தாய்ப்பாலும் செயற்கையாக தயார் பண்ண முடியாது. அது மனித உடம்புக்கு உற்பத்தியாகும் அற்புதமான ஒரு சஞ்சீவினி. அந்த பெத்த தாயை கடைசி காலத்துல காப்பாற்றணும். தாயும் தந்தையும் யார் காப்பாற்றுகிறாரோ அவர்களை சிறந்தவர்கள். அதுபோலதான் இந்த பூமி தாய். இந்த பூமியில தான் நம்ம பிறக்கிறோம். இந்த பூமியில விவசாயம் விளையிறத வச்சுதான் நம்ம சாப்பிட்டு உயிரோட இருக்கும். பூமியில கிடைக்கிற பொருளை கட்டிதான் வீடு கட்டி நாம் சந்தோஷமாக வாழியும். ஆனால் பூமி தாய்க்கு நாம் என்ன செய்கிறோம்? நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்த அதற்கு என்று கேட்டால் நன்மை பிறக்கும் உனக்கு என்று கூறியிருக்கிறார்கள். நாம் என்ன செய்திருக்கோம்? எதுவும் செய்வது கிடையாது. ஆனால் நிச்சயமா ஒரு மரக்கன்றை நட்டு வைக்க வேண்டும். சாதாரணமான கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஒரு கிராமம் ஒரு ஊர் என்றால் கண்டிப்பாக ஒரு கோவில் இருக்கும். கோவில் என்றால் கண்டிப்பாக மரங்கள் விருட்சங்கள். மரங்களுக்கும் மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் உண்டு. புராண ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக. விநாயக பெருமான் கோவில் என்றால் நிச்சயமாக அரச மரம் இருக்கும். அரச மரத்தை ஒரு மன்னிதன் அதிகாலை எழுந்து குளித்து விட்டு சுற்றி வந்து தலையிலே கொட்டு போட்டு உக்கி போட்டால் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது புராணம். அதுக்காக பத்து பேர் குடியை கடுத்துட்டு போய் ஊக்கி போட்டோம்னா புண்ணியம் கிடைக்குமா? பாவம் தான் கிடைக்கும். புராணம் என்பது அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு மனிதன் அதிகாலை 4:30 பிரம்ம முகூர்த்த நேரம், சனி நீராடு அமிர்த காற்று கீழே இறங்கி வரும் அந்த நேரத்துல குளித்தால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதோடு போய் தலையில கொட்டும் போது மூளை அதிர்வு உண்டாகும். ரெண்டு காதை சொஸ்தியமாக குறுக்காக பிடித்து இழுத்து உக்கி போடும் போது நுரையீரல் விரிவடைந்து வாத நோய் வராமல் அதிக காற்றை உள்ளிழுக்கும் தன்மை கிடைக்கும். அரச மரத்துக்கு மட்டுமே பிராணவாயுவை அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை. அதனாலதான் விநாயகர் பெருமான் கோவில் எடுத்து அங்கு அரச மரத்தை வைத்தார்கள் பெரியவர்கள். மாரியம்மன் கோவில் என்றால் வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரத்தை சுற்றி வந்தால் வினைகள் தீரும் என்பது புராணம். ஆனால் வியாதிகள் வராது என்பது விஞ்ஞானம். இன்றும் சரி, என்ன கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலும் அம்மை நோய் பார்த்தால் வேப்பமலை தான் நம்ம கொண்டு வைக்கிறோம். வேப்ப இலைக்கு மட்டுமே நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி உண்டு. பெருமாள் கோயில் என்றால் நிச்சயமாக துளசி செடி இருக்கும், துளசி தீர்த்தம் இருக்கும். துளசி செடியை சாப்பிட்டால் பெண்ணாகப்பட்ட கற்பு கரசியாக வாழ்வாள் என்பது புராணம். ஆனால் துளசி செடி வீட்டிலே இருந்தால் காற்றில் உள்ள அசுத்தங்கள் எடுக்கப்படும் என்பது விஞ்ஞானம். அதே மாதிரி சிவன் கோயில் வில்வை இலை தண்ணீர் கொடுப்பார். தீர்த்தம் வில்வையை தீர்த்தத்தை சாப்பிட்டால் சிவராத்திரி பூஜை செய்ததற்கு சமம். ஆனால் வில்வை இலை தீர்த்தத்தை சாப்பிட்டால் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் என்பது உண்மை. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் உண்டு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மரம். இந்த ராசி உள்ளவர்கள் இந்த மரங்களை வைத்தால் நன்மை பிறக்கும். நிறைய விஷயம் இருக்கு. நமக்கு எல்லா விஷயம் தெரியும். ஆனால் தெரிய விஷயங்களை மறந்து விடுகிறோம். தெரிந்த விஷயங்களை தெளிய வைப்பதற்காகத்தான் நாங்கள் வருவது. சொல்கிறேன், எடுத்துக்கொள்கிறோம், எடுத்துக்கொள்ளட்டும் என்று ஒவ்வொரு மரக்கண்ணை நட்டு வைத்தால் மனிதனுக்கு நாம் செய்யும் பூமிக்கு நன்மை. தனியாக நட்டு வைக்க வேண்டாம். 5 வயது முடிந்த குழந்தைக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடுவோம். பிறந்தநாள் கொண்டாடும் போது ஒரு மெழுகுவத்தியை கேக்க வாங்கிட்டு வந்து மெழுகுவத்தியை ஊறி வச்சு எரியும் விளக்கை வாயால் ஊதி இணைக்க சொல்வது எந்த கலாச்சாரம் என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு மங்களகரமான நாள். பிறந்தநாள் 1 வயதிலிருந்து இன்னொரு வயது நீ வளர்கிறாய். உனக்கு பொறுப்புகள் அதிகம் வர வேண்டும் என்பதற்காக தான் பிறந்தநாள் கொண்டாடுவது. அந்த பிறந்த நாளிலே வந்து அந்த எரியும் விளக்கை வாயால் ஊதி இணைக்க சொல்வது அமங்கலம். அதற்கு பதிலாக அந்த குழந்தையின் மரக்கன்றை கொடுத்து இந்த பூமியை நீ பிறந்து விட்டால், இந்த பூமிக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும். இந்த மரக்கன்றை நட்டு வைத்தால் குழந்தையின் மனநிலை பெருகும், மனிதநேயம் பெருகும், பசுமை பெருகும். பூமி தாயை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கையில். வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்று பெரியவர்கள் கூறி வைக்கிறார்கள். இந்தியா பாவமா இளைஞர்கள் பாவமா என்று கூறவில்லை. மனிதனாகப்பட்ட ஒரு மரக்கட்டை நட்டு வைத்தால் அது பூமி தாய்க்கு நாம் செய்ய நன்மை என்று கூறி இதோ எனக்கே எனக்கு பிடித்த சிட்டுக்குருவி கண்ணன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. Thank you.